வணக்கம். சோமுற்றுஸ் யூடியூப் சேனலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்திங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோயிலுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த முருகப்பெருமான் கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள குன்றத்தூர் என்ற ஊரில் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சிறு குன்றின் மீது அமைந்துள்ள கோயிலுங்க இந்த கோயில். இது பார்த்திங்கன்னா சென்னையினுடைய புறநகர் பகுதியில் இருக்குது. இது பக்தர்கள் பார்த்திங்கன்னா தென் தணிகை என்று கூட இதை அழைக்கிறாங்க. ஏன்னா இது வந்து திருத்தணிகையினுடைய தென் பகுதியில் இருக்கிறதுனால தென் தணிகை என்று கூட அழைக்கிறாங்க. இதில் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா ஆணவ மலமாகிய சூரபத்மனை திருச்செந்தூரில் பார்த்திங்கன்னா நீரியின் மார்க்கமாகவும் கண்ம மலமாகிய சிங்கமுகசூரனை பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் நிலத்தின் மார்க்கமாகவும் தாரகாசுரனை பார்த்திங்கன்னா திருப்பூரில் ஆகாய மார்க்கமாகவும் சம்ஹாரம் செய்தார் என்பது தாங்க நம்ம எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம். அப்படி தாரகாசுரனை சம்ஹாரம் செய்த முருகப்பெருமான் திருத்தணிகை செல்கிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த குன்றத்தூரில் வந்து ஒரு சிவலிங்கத்தை செய்து அதை வழிபட்டார் என்பது இந்த ஆலயத்தினுடைய ஒரு சிறப்புங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா அந்த ஆலயத்தினுடைய அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா கந்தர் ஈஸ்வரர் என்ற பெயரில் குன்றத்தூர் மலையடி வரத்தில் தனியாக ஒரு கோயில் இருக்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த முருகப்பெருமான் வழிபட்ட அந்த சிவலிங்கத்தை நம்ம வழிபடலாங்க. மட்டுமில்லாத பார்த்தீங்கன்னா பெரிய புராணத்தை ஏற்று சேக்கிரட பெருமான் பார்த்திங்கன்னா அவதரித்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்தலத்தில் தானங்க. அவரது விருப்பப்படி தான் பார்த்திங்கன்னா இரண்டாம் குலோத்துங்க சோழன் வந்து இந்த கோயிலை வந்து எழுப்பியதாக சொல்லப்படுகிறதுங்க. சேக்கிரட பெருமான் வந்து தினமும் குன்றத்தூர் குமரனை வழிபடுவதாக வழக்கமாகவே வைத்திருக்காரு. அதே நினைவு கூறும் வகையில் பார்த்திங்கன்னா இந்த மலை அடிவாரத்தில் சேக்கிரார்களை தனி சந்நிதியை அமைச்சிருக்காங்க. ஆண்டுதோறும் நடைபெறும் சேக்கிரார் குறிப்பிடும் போது பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் மலையிலிருந்து வந்து சேக்கிரார் சன்னதிக்கு எழுந்தவர்களே அவருக்கு தரிசனம் கொடுப்பதை மரபாக இந்த இடத்துல செஞ்சிட்ருக்காங்க. இந்த முருகன் காலத்தில் பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, கந்தசஷ்டி விழா மற்றும் பல விழாக்கள் சிறப்பாக நடைபெறுது. அதோடு மட்டுமில்லாத பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் வந்து வள்ளி தேவியானை கூட காட்சி கொடுத்ததால் பார்த்திங்கன்னா இங்கே திருமணங்கள் அதிகமாக செய்கிறாங்க. ஏன்னா அது அப்படி இருந்தால் திருமண ஸ்தலங்கள் முருகப்பெருமான் பொதுவாக வந்து வள்ளி தேவியான காட்சி கொடுத்தாலே அந்த ஸ்தலங்கள் திருமணத்துக்கு மிகவும் புகழ்பெற்ற ஸ்தலமாக கருதப்படுகிறதுங்க. அந்த சிறப்பு இந்த ஸ்தலத்துக்கு உண்டு. இந்த ஸ்தலம் பார்த்திங்கன்னா ஒரு சிறு குன்றின் மேலே இருக்குது. இது பார்த்திங்கன்னா சுமார் நம்ம ஒரு 84 படிக்கட்டுகள் கடந்தால் இந்த மலைக்கு மேலே போயிடலாங்க. அது மட்டும் நம்ம நடக்க முடியலன்னு சொன்னோம்னா சைடில் வாகனத்தையும் நம்ம மேலே போகிறதுக்கான வசதியும் இருக்குங்க. இங்கே முகூர்த்த நாட்களில் எக்கச்சக்கமான திருமணங்கள் நடைபெறுவதை நம்ம கண்குளிராக காணலாங்க இங்கே. அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா பல திரைப்படங்களை நீங்கள் பார்த்துருக்கலாம். இது குறிப்பாக பார்த்திங்கன்னா மிக பழமையான ஆலயம் இது. கிட்டத்தட்ட 1960 பார்த்திங்கன்னா வர சினிமா படங்களில் அந்த கோவிலில் காட்டியிருப்பாங்க. இந்த மலை மீது ஒரு கோபுரமும் அடியில் அந்த 16 மண்டபத்தையும் காமிச்சிருப்பாங்க. இந்த சிறப்பு வாய்ந்து இது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பல திரைப்படங்கள் எடுக்கிறாங்க இங்கே. பல டிவி தொடர்களில் கூட பலவற்றை இங்கே எடுக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஆலயத்தை செல்லும் பொழுது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா சென்னை கோயம்பேட்டு பஸ் நிலையத்துலேருந்து சுமார் 20 தொலைவில் இருக்குங்க இந்த குன்றத்தூர். அதே நீங்கள் தாம்பரத்துலேருந்து போனீங்கன்னா 10 தொலைவில் இருக்குங்க. நீங்கள் சொந்த வாகனத்தில் போனீங்கன்னா உதாரணமாக வண்டலூர் போனீங்கன்னா அங்கே பைபாஸ் புரியும் அப்படியே லெஃப்ட் சைடில். அதில் நேராக போனீங்கன்னா ஒரு டோல்கேட் வரும். அந்த டோல்கேட் லெஃப்ட் சைடில் குன்றத்தூரும் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே இறங்கி நீங்கள் அப்படியே பாலத்துக்கு கீழே போகணும். ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா நேராக போய் தேர்முட்டில் போய் நிற்கும். நம்ம குன்றத்தூர் கோயில் தேர்முட்டில் நிற்கும். அங்கேருந்து இன்னொரு ரைட் கட் பண்ணிங்கன்னா நேராக அந்த 16 மண்டபத்துக்கு வண்டி வந்துடுங்க. அப்படியே இல்லை நீங்கள் சென்னைக்குள்ளேருந்து வரீங்கன்னு வச்சுக்கங்களேன், உதாரணமாக போரூர் டு குன்றத்தூர் ரோடு வரும் இன்னுங்க, நம்ம அந்த மதுரை வாயில்னு சொல்லுவாங்க அது கீழே வரும், கோயம்பேட்டிலேருந்து கூட வரும் அந்த ரோடு. அதுலேயே நீங்கள் நேராக வந்தீங்கன்னா நம்ம குன்றத்தூர் தேருக்கு வந்துடுங்க. அங்கேருந்து நீங்கள் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா நேராக நம்ம 16 மண்டபம் வந்துடுங்க. மேலும் இது போன்ற முக்கியமான கோயில்களையும் சுற்றுலாத்தலங்களையும் பல்வேறு அரிய தகவல்களையும் தொடர்ந்து பார்த்து ரசிக்க நீங்கள் சோமு டூர்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.